Thank you.
மொதல் வார்த்தையை நீ பண்ணிப்படுத்தி நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மருத்துவாதி என் நாட்டு மாவிலே பெலம் தந்து என்னை தைரியப்படுத்தியே கர்த்தாவே பூமி ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தையை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள் கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழியை பாடுவார்கள் கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் கால்கள் உள்ளவரை நோக்கி பார்க்கிறார் மகிமையானவர்களோ தூரத்தில் இருந்து அறிகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பி என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவேன் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் கர்த்தரே எல்லாம் யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்பது உள்ளது உமது கர்த்தரின் கிரியைகளை நிகழ்விடாது இருப்பீராக சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர்
நன்றி அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு நீங்க இல்லா ஆராதனை கேட்காமே எனக்கு Bye.
Love.
நாங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறோமோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டா பிதாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பிதாவுங்களை தமது பிள்ளைகளாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மக்கள் படிக்கிறோம், பாவைகளுடைய நீ வந்து சூழ்ந்து கொள்கிற போதிலும் இந்த தேவன் எனக்கு ஆண்டவர் என்னை வந்து சூழ்ந்து என்னை காப்பாற்றுகிறது. அல்லேலூயா. பாவையிலுள்ள என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிலுள்ள என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தொட்டு சொன்னீங்க, குஷ்ணரோகியை தொட்டு சொன்னீங்க, எனக்கு சித்தம் ஒன்று சுத்தமாக
பிதாவுமானவரை நோக்கி பார்க்கிறோம், பரிசுத்தாவியானவரை நோக்கி பார்க்கிறோம். பரிபோல பெயர பரிசுத்தரே, பங்கு ஐயா தகப்பன, எங்கள் மத்தியில தீர்க்க தரிசன ஆவியா இருக்கிறவனே, எங்கள் மத்தியில குணப்படுத்துற ஆவியா, மரண கட்டுக்களை அறுக்கிற ஆவியா, மரணத்தை ஜெயித்தவராய் எங்கள் மத்தியில இருக்கிறவரே, எங்களை மாற்றுகிறவரே, தேவனே மக்கள் நன்றி. இந்த புதிய நாளுக்காய் நன்றி, புதிய கிருபைக்காய் நன்றி. இந்த 2020 ஆண்டு நாட்கள இந்த நாளில் நாங்கள் எடுத்துற கூட தந்த கிருபைக்காய் சோதனை வாழ்த்தினார்கள் எதிர்பார்க்காத வாழ்த்தினார் பூவெல்லாம் வந்தது. அலெலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலெலூயா.
partea ilalita, nandepicile din catter ilalita, catteram amam parit din catterul bolisor. Amen. Amen. அவங்களுக்கு பெரிய காரியங்கள் நடந்து ஒண்ணுல ரெண்டுல மூணுல நாலு வியாதிகளை சொன்ன ஆலயம் அல்லேலூயா உடனே கூட இந்த நாட்களில பிசாசு செய்கிறவங்கள தேவனுடைய பிள்ளைகளை தண்ணி விழுத்துறாங்க அல்லேலூயா இது இரண்டாவது கூட இல்ல இந்தியாவிலேயும் ஒரு ஆளுக்கு நடந்திருக்கு இந்தியாவிலும் ஒரு ஆளுக்கு நடந்திருக்கு தண்ணி விழுத்தி மண்ணங்களை உடைய வச்சு எப்படியாவது ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அல்லேலூயா ரகத்திற்கு சோத்திரம் என்னதான் சிந்தினாயின்னு இயேசு சிந்தின ரத்தத்தை மாதிரி நாங்க ஒரு நாளைக்கு ரத்தம் சிந்தினது இல்ல அந்த இயேசப்பாவுக்கு சோத்திரம் அந்த அம்மாவுக்கும் அவங்க இன்னும் ஆக பதிப்பு
சொல்லிருக்கீங்க. இப்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, ஓகே. ரெண்டாவது
தன்னை இரண்டாவது தன்னை அனுப்பியவரை படைத்த இரட்சகரை இயேசுவை தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பான் இல்லையா. மூன்றாவது என்ன பார்த்தோம், பரிசுத்தாவில நடக்கிற மனுஷன் சத்தியத்தை அறிவான். வேதம் சொல்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை உங்களை விடுதலை ஆக்கிரமித்து. உலகத்து சட்டம் இல்லை, உங்களோட பணம் இல்லை, ஆபத்து காலத்துல பணம் உதவும் ஆனா உங்களை விடுதலை ஆக்காது. இப்ப வியாதி வந்துட்டு மறந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவரே சொல்லுவார், வைத்திய ஆலோசனை நாடு கவலைக்க போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தற்காலிகமா இருக்கிற நோ மாறும், ஆனா வியாதி மாறாது. வியாதியை குணமாக்குறது தேவனுடைய சத்தியம். அல்லேலூயா. சத்தியத்தை பிடித்துக் கொண்டு சத்தியத்துல நடக்கப்படும். மூன்றாவது சத்தியத்தை அறிவான், சத்தியத்துல நடப்பான். அல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன, தேவனுடைய சத்தத்திற்கு எப்பொழுதும் செவி கொடுப்பான். அதான் இயேசு சொல்லுகிறார், பிதாவே நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியாக உங்களை சோதரிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஜனங்கள் அறியும்படியாக நான் சொல்றேன். அல்லேலூயா. கடைசி பார்த்தோம் என்னவா, எப்பொழுதும் எவ்வளவிலும் தேவனையே மட்டும் பார்த்து கொண்டே இருப்பான். என்ன காரியமா இருந்தாலும் தேவாவை நாம் சொன்னதான் பார்த்தோம். பைபிள நீங்க புரட்டி அங்கே விஜயம் வாட்சி பார்த்தீங்கன்னா முழுக்க 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 எந்த பார்த்தாலும் தேவ ஆவினால நடத்தப்படுற காரியம் தான் நாங்க உண்டு. அல்லேலூயா. இது சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு விளங்குறதுக்காக அஞ்சு காரியம். அஞ்சாவது காரியம், எந்த அனுபவத்துல சொல்றாரு, உண்மையில நீங்க தேவனை நேசிச்சீங்கன்னு சொன்னா உண்மையில தேவனோட வாழ வேணும், உண்மையில நான் பரலோகம் போகணும், என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்குது, என்னை ரட்சித்தவர், என்னை மீட்டவர், என் பாவத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்கிறவர், அன்னைக்கு அவர் வந்த என் வாழ்க்கையிலே அவர் என்னை என்னோட கலந்து கொள்ளாம என்னை விடுதலை ஆகாம இருந்து நான் செத்து நரகத்துல திரும்பி வரக்கூடிய அவர் இடத்துல இருந்திருப்பேன் நீங்க விசுவாசிப்பீங்களா இருந்தா. தேவன் தான் என்னிடத்துல பேசினார், என்னோடு இருக்கிறவர் வல்லவர் நீங்க நினைச்சா விரும்பினா அவரோடையே எப்பொழுதும் அவருடைய நினைவு சிந்தனை ஆயிருப்பீங்க. எரிச்சல் வராது, பொறாம வராது, கள்ளத்தனம் வராது, களவு வராது, எப்பவும் ஓப்பனா இருக்கும். அதான் சொல்ற அன்பு சகலத்தையும் தாங்கும். எரிச்சல் வராது. ஏசப்பா என்ன சொல்றேன், எல்லா மனுஷர்களும் எரிச்சல் போனாங்க. சில பேரே அவர் சொல்லியிருந்தது நாங்க உங்களை கூட்டிட்டு திண்டிக்கிறாங்க, நாங்க மனுஷன் தானே, நீங்க பார்க்க கூடாது, இயேசுவும் மனசுல தானே இருந்தார். அதுக்குதான் இயேசு சொன்னார், என்னிடத்துல இந்த உலகத்துல அன்பது வேலைகளும் அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. இயேசுவே சொன்னார் ஒன்றுமில்லை, ஒன்றும் இல்லாதபடிதான் அவனால இயேசுவை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு தாமாத்தான் தம்ம சிறுவ மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார், தன்னை ஜீவனையே தான் தான் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. என் ஜீவனை கொடுக்கவும் என் ஜீவனை எடுத்து திரும்பவும் நான் எடுத்துக்கொள்ளவும் அதிகாரத்தை என்னை பிதாவிடத்துல பெற்றுக்கொண்டேன். அவர் பிதாவானவர் தமிழத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தார் என்று அறிந்து தன்னுடைய மேல் அங்கியை கலந்து வச்சுட்டு ஒரு உடுப்பு எடுத்து கட்டிக்கண்டு தண்ணியை பார்த்து சீசருடைய கால்களை கழுவ தோன்றினார். பேதிருட்ட வருகிற போது பேதிரு சொன்னார், பேதிரு நல்ல மனுஷன், மற்றவர்கள் எத்தனை பேசாம இருந்தா காலை கழுவி போட்டு போகணும், இவ்வளவு நாளும் நாங்கள் இங்கே சொல்றது கேட்டு இன்னைக்கு எங்களோட காலை கழுவட்டு சொல்லி விட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா. அவங்க அறிந்து கொண்டாங்களோ புரிஞ்சு கொண்டாங்களோ வேதத்தில் எழுதப்படுங்க. பேதிருக்கு கிட்ட வரேன் காத்து நினைவு கூறுவாயே இருந்தா நான் இவ்வளவு நாளும் ஜோதிடம் ஏதோ அவங்களோட சண்டை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன், வந்திருந்தா ஒப்புற வாங்கிக்குவானு நான் இவ்வளவு நாளும் ஜோதிடம். நேற்று ஒரு காரியத்தை ஒரு கிறிஸ்டியன் பார்க்கிற போது உள்ளத்துக்குள்ள மண்டை இல்லை, அதை குறித்து உணர்த்தப்பட்டேன். அல்லேலூயா. குறைகள் மாத்திரமல்ல, அவனுக்கு விரோதமா இருந்தது நானவனுக்கு விரோதமா செய்த காரியத்தை திருத்துறது மாத்திரமல்ல, அவனுக்கு குறைவு இருக்கா, அவன் கஷ்டப்படுறானா, சாப்பாடுலாம் இருக்கிறானா, எந்த என்னதான் நாங்க செய்யணும், என்ன செய்யணும், அவ்வளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏழைக்கு
கொடுத்துறவன் கர்த்தருக்கு எனக்கு இந்த ஆண்டவர் இயேசு பவுல் கூட சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என் மகனே, நீ ஏழை விதவைகளுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கிறது நான் உனக்கு இந்த பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதம் தருவேன். அல்லேலூயா. விதைங்க, விதைங்க, எப்பவும் விதைச்சுக்கிட்டே இருங்க. பகிர விதைச்சா உடனே பலன் வராது, மூணு நாலு மாசம் செல்ல வேணும். அல்லேலூயா. சாதாரண பயிருக்கே மூணு நாலு மாசம் வேண்டாம். என் ஆண்டவுடைய காரியங்களை விதைச்சிங்க என்று சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏ கர்த்தர் சொல்லுகிறார்னா நான் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கேன், அவருடைய வசனத்தை சொல்லணும். அல்லேலூயா. என்ன சொல்லி இருக்கிறார்? ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைக்கிறது ஆயிரம் தலைமுறை. நாங்க மூன்று தலைமுறை பார்க்கறோமோ தெரியாது. யோகுவே பார்த்து அந்த பரிசுத்தமான பார்த்தது நாலு தலைமுறை. அல்லேலூயா. எங்களுக்கு கிடைக்காத சோதனம், கிடைக்காத சோதனம். எங்களது நோக்கம் அஞ்சு தலைமுறை ஆயிரம் தலைமுறை பார்க்கறது இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல போய் சேரும். பரிசுத்தாவிகள் நடக்கிற மனுஷன் அமேதானவர்களை நோக்கி பார்க்கலாம். காணப்படும் தன்மைகள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் தேவ பிள்ளை இடத்தில் காணப்படும் தன்மைகள். தன்மைகள் என்று சொன்னா செல்லத்தை, அல்லது தமிழ்ல சொல்றேன் எப்படி இருப்பாங்க. பரிசுத்த ஆவியில நடக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், என்ன செய்வார்கள், அவர்களுக்கு காணப்படக்கூடிய தன்மை என்ன. இப்ப நாங்க ஒரு ஆளை சொன்ன உடனே ஒரு ஆளை தெரியும்னா பலருந்து அவருடைய முகம் அவருடைய இது மைண்ட்ல வருது. என்னோட கம்ப்யூட்டர்ல போய் ட்ரைனிங் சொல்லி அடிச்சு ஜிமெயில போய் அடிச்சா ட்ரைனிங் சம்பந்தப்பட்ட எல்லாம் இருக்குது. அதே போல பரிசுத்தாவில் நடத்தப்படுகிற மனுஷத்துல காணப்படுகிற தன்மைகள் எப்படி அவன் இருப்பான், அவர்களை என்னெல்லாம் காணப்படுது. என்ன சும்மா உதாரணத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கும், உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன காரியங்கள் மிகுதியானதை நாங்க போன முறை பார்த்த போது சத்தியத்தை மறந்தீர்கள், சத்தியம் விடுதலையாக சத்தியத்தை வாசிக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட். அல்லேலூயா. முதலாவது பரிசுத்த ஆவியில நடத்தப்படுகிற தேவப்பிள்ளை இடத்துல காணப்படுகிற தன்மைகள் எப்படிப்பட்டவனாய் அவன் இருப்பான், எப்படிப்பட்டவனாய் இருப்பான். பரிசுத்த ஆவியனுடைய வேலை என்ன? பாவத்தை, நீதிய, நியாய தீர்ப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்கிறது. எனக்கு இயேசப்பனது வேலை என்ன? பாவத்தை, நீதிய, நியாய தீர்ப்பு குறித்து பேசி தான் கொடுக்கப்பட்ட வேலை. அல்லேலூயா. அப்ப இதுதான் நான் நினைக்க வேணும். அல்லேலூயா. இதை தாண்டி வலது புறம் இடது புறம் நான் போக கூடாது. ஆறாவது இதையும் பேச கர்த்தர் சொன்னதை மட்டும் செய்துட்டு போகுது எனக்கு உத்தமம். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவார், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. ஆக்கிரம் முகங்களை பார்த்து கதைக்க முடியாது. அல்லேலூயா. ஆக்கிரம் பார்த்து அவ பாத்தி பார்த்து அவரை பாத்தி வேற பார்த்து கதைச்சா அது ஊழியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றதை செய்துட்டு போறதுதான் ஊழியம். அல்லேலூயா. முதலாவது காரியம், பரிசுத்தாவில நடக்கிற மனுஷன் அவனிடத்துல காணக்கூடிய தன்மை முதலாவது என்னென்னா, 24 மணி நேரமும் அவன் தேவனையே சார்ந்து இருப்பான். ஒரு நாளைக்கு 24 மணி தியாகங்கள் உண்டு. ஒரு கிழமையில 7 நாள் உண்டு. ஒரு மாசத்துல 30 சராசரி 30 நாட்கள் உண்டு. 31 நாட்கள் உண்டு. 28 நாளும் உண்டு. 29 நாளும் உண்டு. ஒரு வருஷத்துல 12 மாசங்கள் 365 நாட்கள் உண்டு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆயுசு நாட்கள்? சங்கீதம் 90 70 வயசு பலத்தின் மிகுதியினால 80 இருக்கலாம். இருக்க மாட்டோம். சராசரி யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். ஆனா 5 வயசுலயும் பிள்ளை சாகுது, தாயின் கர்ப்பத்திலும் சரித்து போகுது, 10 வயசுலயும் சாகுது, 20 சாகுது, 30 சாகுது. அல்லேலூயா. உங்களோட வயசுல இருக்கிற பிள்ளை கல்யாணம் கட்டி பிள்ளைங்க கட்டி செத்து போயிட்டுது. ஆனா கர்த்தருடைய கிருபை நீங்க கட்டாதபடியா இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சு கொள்ளுங்க. எது வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் நன்மை கண்ட விசுவாசிங்க. ஒரு காரியம் பின்கூடப்படுதா, நன்மை கண்ட விசுவாசிங்க. அவசரப்பட்டு போன வருஷம் கல்யாணம் கட்டி புருஷன் 2 வருஷம் எதிர்பார்க்க, அதை விட கர்த்தர் இருக்கிற வேலைக்கு நான் காத்திருந்தால் எனக்கு
கர்த்தருடைய நெடுநாளை காத்திருப்பதை இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வருகிற போது ஜீவ விருட்சம் போல இருக்குமா? கர்த்தருடைய சத்தியம் சொல்லுகிறது. ஆமே. அப்ப முதலாவது என்ன? பரிசுத்த ஆவியில நடத்தப்படுகிற மனுஷனுடைய தன்மைகளை நாங்கள் அறிந்து பார்க்கணும்னா 24 மணிக்கால எவ்வளையும் இன்னும் சுருக்கமா சொல்ல போனா எந்த வேலையிலும் எந்த நேரத்தில் எப்பொழுதும் அப்பா எசப்பா டெடி சொத்தினா என்ன செய்ய இப்படி இந்த காரியம் இருக்கு. இதுக்கெல்லாம் தேசமோட கலைக்கிறது நீங்க பெருசா எல்லாம் பெரிய பெரிய பதவி பட்டங்கள்ல இருந்து செய்ய வேணும் இல்லை, பெரிய ஷோக்கெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் சொல்லி ஷோக்கெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க நிக்கிறீங்களோ கார் போடுறீங்களா தேசப்பா? வீட்டுல படுத்துட்டு இருக்கிறீங்களா சோத்ர தேசப்பா? சமைக்கிறீங்களா சோத்ர தேசப்பா? சமைக்க கிருபை தந்திருக்கிறேன், சமைக்கிறதுக்கு ஞானம் தந்திருக்கிறீங்களே. இன்னைக்கு இன்னைக்கு 35-40 வயசாகி வேலைக்காரன் வச்சு சமைச்சு சாப்பிடுறார்கள் உண்டு. எனக்கு கற்று தந்திருக்கிறீங்களே. என்னங்க செய்தாலும் எதை செய்தாலும் நம்முடைய ஆவி அவருடையே இருக்கும். அதனாலதான் இயேசு சொன்னார், நான் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடினால அவர் என்னை விட்டு விலகவதில்லை. அப்ப நாங்க எங்களுக்கு பிரியான காரியங்களை செய்கிறோம், நாங்கள் பாவமான காரியத்துக்கு போகிறோம். ஏன் எரிச்சல்கிறது, ஏன் புறமா வருது, ஏன் சட்டிதனம் வருது, ஏன் சண்டை வருது, ஏன் சச்சினம் வருது, ஏன் எங்களுக்குள்ள கலக்கம் வருது, ஏன் வியாதி வருது, ஏன் பயம் வருது, ஏன் கலக்கம் வருது, ஏன் நிம்மதி இல்லை, ஏன் நிச்சயம் இல்லை, ஏன் மரண பயம் வருது, என்னது? இது நாம் வேறு அவர்களை கூட்டி கலைக்கல, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், இன்னைக்கு சபை கூடுதலை இருக்கிறவர்கள், எங்க நாங்கள் எங்களை கூட்டி கலைக்கிறோம். அலைமையா நாமம் தெரிவிக்கப்பட்டு தேவன முழு இருந்தது. அதனால பேர் சொல்றது முழு இருந்தியத்தோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடு முழு சிந்தையோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்புபோரு. ஆண்டவர்களுக்கு தங்கள் ஆசீர்வாதம் ஆகிய பணங்களில் கூட ஒரு குரல் வீணாய் போக விட மாட்டார்.
நீ என்ன தேடு சகலதும் உன்னை தேடும் என்று சொல்லியிருக்கிறார். நான் செய்ய வேண்டியதை செய்ய வேணும். ஐயோ சதையை வந்து இயேசுவை பார்க்க வேணும். அவன் தான் ஓடினான், அவன் தான் எல்லாத்தையும் எழுந்தான். அவங்க பெருமாளை கூட்டம் இயேசுக்கு பின்னால வந்தது. இயேசு அவ்வளவு கூட்டத்தை பிரீ பண்ணவே இல்லை. இயேசு அவ்வளவு கூட்டத்தை கதைக்கவே இல்லை. ஒரு தனி மனுஷனுக்காக ஒரு மனுஷனை தேடுகிறேன். ஒரு மனுஷன் அவருக்கு போதும். உண்மையாக அவரை தேடுகிற உண்மையான உணர்வுள்ள உண்மையான இந்தியாவில் ஒரு மனுஷன் அவருக்கு போதும். ஏன்னா அவர் வந்து தங்கி கிரியை செய்கிறதுக்கு ஒரு மனுஷன் வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை சார்ந்திருப்பவர்கள் இடத்துல ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் ஆவியில் எளிமையா இருக்கிறவர்கள் தான் தேவனோடு எப்பொழுதும் அமைதியா இருப்பார்கள். தங்களை குறித்து எந்த பெருமையும் அவர்களுக்கு இருக்காது. தங்களை குறித்து புதுசிக்கவே ஐயா நான் பேச்சுலர் படிச்சிருக்கிறேன், மாஸ்டர் செய்திருக்கிறேன், நான் பேங்க்ல வேலை செய்கிறேன், நான் ஃபிளைட் ஓடுறேன், இல்லை அப்பவும் குப்பையுமா நினைப்பாங்க. அவர்களுக்கு தான் சொல்றேன், தேவனுடைய ரட்சித்துக்காக இயேசுக்காக எனக்கு லாபமான அனைத்தையும் நான் குப்பையில் நஷ்டமா இயேசு படிக்க இல்லை, பரிசுத்தாவி நிரம்பி இருந்தார். இந்த உலகத்தை ஜெயிக்கிறது படிப்பு தேவையில்லை, பரிசுத்தாவி நிறைவு. இந்த உலகத்துல நல்ல வேலை செய்யறது படிப்பு தேவை. அது அதை படிக்க வேண்டாம்னு நான் சொல்லிடுறேன். படியுங்க, நல்லா படியுங்க. கர்த்தர் ஞானத்தை தவிர்த்தால் அவர் வாயிலிருந்து அதிகம் வந்து நல்லா படிச்சு முன்னேறுங்க. ஆனா பழ உலகத்தான் இதுக்கு தேவனுடைய தான் இதுக்கு முடிச்சு போடாதே, அது வேற இது வேற. எனக்கு பின்னுக்கு ஒரு காரியம்
Hallelujah! Tu ești la pădure. Nangel, pădurile sunt sănătoase, mai degrabă nu ne caută.
எங்களை துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும். சத்தியம் அப்படித்தான் சொல்றது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாங்க உடனே எங்கத்துக்கு எடுக்கிறது, ஐயோ எங்களுக்கு கடன் கட்ட காசு இல்ல துக்கப்பட்டு இந்த துக்கம் சந்தோஷம் இதை நாங்க எடுக்கிறோம். ஏசப்பா சொன்னது ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய பிள்ளைகளை நாங்கள் இருந்து துயரப்பட்டு பாவத்தை நினைத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். மூன்றாவது காரியம், ஆவியில் நடத்தப்படுகிற பிள்ளைகளிடத்துல காணப்படுகிற தன்மைகள் எப்படி அவர்கள் இருப்பார்கள். அடுத்தது சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்பார். சாந்த குணம் என்ன? பார் சாந்த குணம் போனோஷ் தொல்முடிய இல்லையா, தொல்முடிய அதுவும் சொல்லலாம் இல்லையா. தொல்முடிய தொல்முடியதுன்னா என்ன? சும்மா பொறுமையு தமிழ் சொல்லிட்டு போயிருவோம். என்ன நீடிய 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 பொறுமை, என்னை குறித்து என் வசனத்தை குறித்து என் சிறுமியை குறித்து சொல்லப்பட்ட பொறுமையை நீ காத்துக்கொண்டபடியினால இந்த பூமி பூச்சக்கரம் வந்து சோதிக்கப்படும் வேறுபடி காலத்துக்கு நான் அவனை காத்துக்கொள்வேன். நீங்க உடனே செய்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு அதே மாதிரி ஆயிரம் ஆயிரம் மண்டல பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வான். என்ன செய்வோம்? சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்பான். பேசினாலும் சிரிச்சு கண்டுபோம், பேசினாலும் என்ன செய்வார்களா, நக்கல் அடித்தாலும் என்ன சொல்லுவா, என்ன செய்வார்களா, லூசன் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி உடனே போகும்போது அப்படியே அப்படியே சந்தோஷப்படுறேன். லூசன் எல்லாம் கொண்டு போட்டு கத்தலுக்கு சொல்றேன், நான் லூசா இருந்தவுடையதான் பேசுன்னு தெரிந்து கொண்டேன். எல்லாருமே குழந்தைய வாச கேட்டியா, கத்தல் யாரு தெரிஞ்சு கொண்டா, லூசுல தான் தெரிஞ்சு கொண்டேன், வைத்தியங்களை தான் தெரிஞ்சு கொண்டேன். ஓமா யாரும் என்ன பார்த்து ஞானத்திலோட அந்த வார்த்தை பார்க்கல, அதனால சொல்றேன் பார்த்துட்டு திருவிட சொன்னோட மோகங்கள் மாறுகிறது. நானும் அதை விட்டு விட ஒன்று நேரம் திருவிட வந்துடும் இல்லையா, அன்பு நிமித்தமும் பேரும் ஆத்திரத்தில் இருக்கவும் பேரும் இல்லையா. அதனால லூசு என்று சொன்னால் சந்தோஷப்படும் கரெக்டாக குழந்தையில் எழுதப்பட்ட வார்த்தை வாழ்க்கை நினைவு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவங்க அவங்க தெரிந்து கொண்டாரா கத்திரத்தை சோத்துனா நான் அதை எடுக்கிறது இல்லை. நான் தான் மாசம் முடிச்சேன், மாசம் முடிச்சா என்ன பெரிய கோபுரம் கட்டினா என்ன, ஒண்ணு கத்துறதுக்கு மாதிரி ஒண்ணு சேர்ந்தாங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்து திரும்பி அனுப்பினா கோபுரம் கட்டுறாங்க விழிச்சு கொடுத்துருவாங்க. அவன் கோபுரம் கட்டுறாங்க என்ன செய்வார், பாபிலோன் கோபுரம் பிடிச்சு விழுந்துதா, அமெரிக்கால இருந்த ரெண்டு பெரிய கோபுரம் பிடிச்சு விழுந்துதா, எதிரமட்டம் பார்க்கப்பட்டுதா, அவன் அலுவயா கிருபை அழிக்கிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு திரும்பி அழிக்கிறாரா, அந்த தொல்மொழியா இருக்கவன் அலுவயா அலுவயா. அப்படி இருந்தாத்தான் நீடிய பொறுமையா இருக்கிறது மாத்திரம்தான் சாந்த குணம் உள்ளவங்க. நாங்க இந்த பூமியை சொந்திருக்கலாம், நாங்க பண்ற சண்டித்தனத்தினாலே உலகத்தை நட்சத்திரத்துல நடத்த முடியாது. உங்களுக்கு எத்தனை முடியாப்பா சொல்றது இயேசுவை பற்றி, இப்படி கலைக்கிறதுனால நாங்க இயேசுக்கு அவங்க நடத்த முடியாது. அவங்க ஆயிரம் கூட சொன்னாலும் கேட்கலாம், ஆயிரத்தி ஓலாம் கூட சொல்ற அளவுக்கு சாந்த குணம் பொறுமை தொல்முடிய எனக்கு வேணும். ஏனென்ன நான் இந்த விசுவாசத்துல தளர்ந்து போக கூடாது, ஆயிரம் முறை சொல்லிட்டேன் கேட்க என்ன செய்கிறீர்கள். ஒருவேளை நாங்கள் அப்படி முடிவெடுக்கலாம் இல்லைன்னு சொல்லலை, சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம், ஆனாலும் ஆயிரத்தி ஓராம் முறை சொல்ல இயேசுவால ரட்சிக்க முடியும். இன்றைக்கு ரட்சிப்பார நாளைக்கு ரட்சிப்பார யாருக்கு தெரியும். நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் தூதர்களுக்கு விடுதலையும் வெற்றியும் வேறு ஏதோ ஒரு வழியால வேறுமான நீ தப்பிதான் நினைக்காது சொல்லப்பட்டிருக்க, அதை ஏதோ ஒரு வழியில வேறும் கத்தர் யார் யார் எப்போ ரட்சித்து கொடுவா தெரியும். எங்கே இந்த துண்டிலேயே இதுல எழுத ஒக்கத்தில கட்டப்பட்ட அளவுக்கு 261 பேர் பேர் இருக்குது, இதுல ஒரே ஒரு ஆள் தான் ரட்சிக்குள்ள வந்திருக்கு. இனி ஞாபகம் அலைமையா அலைமையா அந்த பிள்ளைக்காக தொடர்ந்து ஜபி அலைமையா ஒரே ஒரு பிள்ளை கத்தருக்கு சொல்றேன் எப்ப ரட்சிப்பா என்ன எங்களுக்கு தெரியாது. ஆனா ஏதாவது இன்னைக்கு ஜபம் பண்ணோம் அந்த துண்டை வச்சு, ஏதாவது ஜபம் பண்றோம் விசுவாசம் நினைக்காதீங்க. தேவனுடைய வாயில இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற தேவ வார்த்தையின் மேல் பசிதாகும். அல்லேலூயா. தேவ நீதியின் மேல் பசிதாகும். அல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்தின் மேல் பசிதாகும். அல்லேலூயா.
இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் பசிதா என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என் சொந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த தேசத்துல நல்ல காரியம் நடக்க வேண்டும் கர்த்தர்கிட்ட பார்த்து சொன்னா இந்த தேசத்துல வாழும் பிள்ளைகள் நாள்தோறும் தங்களை பாவத்துக்கு விட்டு போடுகிறார்கள் அதுக்காக கண்டுபிட மாட்டீங்களா ரத்த சாட்சி பெருகுது ஜெபிக்க மாட்டீங்களா நரகத்துக்கு போகும் ஜனங்கள் எக்கச்சக்கமா போய்கிட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்க மாட்டீங்களா நீதியின் மேல பசிதாகவர்களுக்கு இருக்க வேண்டும் இது கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருக்கிற பசிதாகம் இல்லை நீதியின் மேல் அவருடைய நீதி இப்பொழுது என்ன சொல்றது இப்படி நாங்கள் செய்கிறது தேவ நீதியா இருக்கிறது இயேசு சொன்னாரா யோகான் இடத்துல ஞானசாரம் பெறும்படி போகும்போது யோகா கருத்து நிறுத்தி அந்தவரே நான் உங்களிடத்துல ஞானசாரம் பெறுவேன் நீங்க எந்த இடத்துல வாரிக்கிறாண்ட இப்பொழுது கடப்பட்டாலே இப்ப இடம் கொண்டு இப்படி எல்லாம் நமக்கு நாங்கள் செய்கிறது இது பர்வத்துக்கு ஏற்றதா தேவ நீதியை நிறைவேற்றுவதா இருக்கிறது இயேசு சொன்னாரா தேவ நீதி நிறைவேறுவதற்கு நாங்கள் பசிதாகமாக இருக்க வேண்டும் அஞ்சாவது காரியம் தேவ ஆவியினால நடத்தப்படுகிற மனுஷனிடத்துல காணப்படுகிற அடுத்த தன்மை இரக்கம் உள்ளவனாய் இருப்பான் இரக்கம் உள்ளவனாய் இருப்பான் மனதுக்கும் அவனிடத்துல இருக்கும் இயேசு மனதுக்கினாலா குஷ்டரோகி வந்து முழங்கால் படிக்கிற ஆண்டவரே பாருங்காண்டவரே இவ்வளவு வியாதி ஊருக்குள்ளே போக கூடாது மலைக்கு அனுப்பிட்டாங்க துரத்திட்டாங்க ஊருக்கே வரக்கூடாது சொல்லி அவன் கண்ணீரோட போய் தேவனுடைய அவர் மலையில இருந்து அந்த குட்டி பிரசங்கம் வந்தது பெரிய பைபிளுக்குள்ளேயே குட்டி பைபிள் மலை பிரசங்கம் குடிச்சிட்டு வயது போது முன்னு ஓடி போய் அந்த போகவே கூடாது திருட்டு திட்டுன்னு சொல்ல வேண்டும் அவன் போகவே கூடாது யாராவது அவன் பக்கம் தெரியாம வந்தாலும் இவன் சந்தத்தை போன திருட்டு திருட்டு பாரதம் பார்த்து வரணும்னு அந்த நீதி அங்க இருப்பேன் நீ இருக்கிறனே ஆர்வம் கிட்ட வாழ்ந்து பார்த்துக்கணும் அப்ப அவன் படத்துல இல்லை நிற்க போட்டு இது அப்ப இருந்த அநீதியான அமைதியான காரியங்கள் அவன் போய் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து அவன் அந்த வேளையில இயேசு மனுஷனா பார்க்கல சபையில இருந்தவர்கள் ஆலயத்துல இருந்தவர்கள் பரிசைய வேதப்பாளர்கள் மனுஷனா பாக்குறாங்க இயேசுவை யோசேப்பினுடைய மகன் அல்லவா மரியாளுடைய பிள்ளை அல்லவா இவனுடைய சகோதரன் சகோதரன் எங்களோட இப்படிதான் அவங்க பார்த்தாங்கள் மலையில கழித்து போடப்பட்ட குப்பி ஆகிய ஒரு மனுஷன் வியாதியினால் பிடிக்கப்பட்டிருந்த மனுஷன் இயேசுவை தேவனாய் கண்டான் கண் திறக்கப்பட்டவன் அல்லேலூயா அங்க கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள்ல அவன் கேட்டிருக்கிறான் கல்லறி பக்கத்துல மறந்திருந்து மேலே ஒரு ஒதுக்குல மறந்து கேட்டிருக்கிறான் அல்லேலூயா கர்த்தர் அவனுக்கு ஆரோக்கியம் பெற பண்றதுக்காகவே மலைக்கு அவர் போயிருக்கா நான் சொல்லுவேன் அல்லேலூயா ஒருவனை தேடுகிற கர்த்தர் அந்த ஒரே உனக்கு சித்தமான என்னை சுத்தமாக்க உமான கூட பெரிய விசுவாசம் மற்றவர்களுடைய வியாதியில மற்றவர்களுடைய பிரச்சனையில மற்றவருடைய துன்பத்துல மற்றவருடைய பாவக்கட்டுல இவங்க என்ன செய்வாங்கன்னா அதை தங்களுடையதாகவே எடுத்துக்கொண்டு அந்த அவருடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையை அடித்துக்கொண்டு தேவனிடத்துல பறந்து பேசுற இறக்க குணம் உள்ள மனுஷன் அவனை பார்த்து இல்லை இவனை பார்த்து தேவன் பெரிய காரியம் செய்யறதா அவன் ஆறாவது காரியம் ஆறாவது காரியம் இறுதியத்தை சுத்தமா காத்து கொள்வார் இருதயத்தை என்ன காத்துக் கொள்வார்கள் என்ன சொன்னார் கடைசியா உங்களுக்கு தேவையா இருதயத்தை பிளே ஸ்டேஷன் செம்மா ரங்கூட மாட்டாங்க நிரப்ப மாட்டாங்க கம்ப்யூட்டரால நிரப்ப மாட்டாங்க உங்களுக்கு விரும்பின காரியத்தினால நிரப்ப மாட்டாங்க சாப்பாட்டால நிரப்ப மாட்டாங்க இருதயத்தை சுத்தமா காத்து கொள்வாங்க இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனே தான் உரிய காலம் வாழ வேண்டும் சொல்லி கிம் செய்து அது செய்து இது செய்து விட்டமின் போட்டு அதை போட்டு இதை போட்டு தீக்கு கூட சீனி போனால் குடிச்சு எவ்வளவாய் தன்னுடைய சரீரத்தை பாதுகாக்கிறான் அந்த தேவருடைய பிள்ளைகள் நாங்கள் எங்கள் இருதயத்தை சுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியில நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடிய தன்மைகளில் ஆறாவது தன்மை இருதயத்தை சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் தேவனை தரிசிக்க வேண்டும் பரலோகத்துல நடக்கிற பூமியில நடக்க வேண்டிய தேவ சித்தத்தை
பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் என்னை அறிந்து அந்த திட்டத்தை பூமியில நடைமுறைப்படுத்துவதற்காக தன் குடும்பத்தில் மட்டுமில்ல, தன் சபையில மட்டுமில்ல, தன் ஊர்ல மட்டுமில்ல, இந்த பூமியில நடக்கணும் என்ற பெரிய விருதா பெரிய விரிந்த மனப்பான்மையோட பெரிய எண்ணத்தோட தேவனிடத்திலிருந்து சித்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி தன் இருதயத்தில் ஆண்டவர் சொன்னால் இந்தியத்தில் இருந்தால் என்ன வருமா? பொல்லாத எண்ணங்கள், விபச்சாரங்கள், தேசித்தனங்கள் எல்லாம் இங்கே இருந்தாலும் வருமா? இது வராதபடி வந்து என்னை காத்து கொள்வான். அல்லேலூயா. கோபம் வராது, எரிச்சல் வராது, வந்தாலும் இயேசு நாமத்தில் என்ன செய்வான்? என்ன தெரியாது. அல்லேலூயா. குடுங்கி எறிவான், பாவத்துக்கு போகும் எதிர்த்து நிற்பான், பாவத்தோட சேர்ந்து படுத்து நின்று உள்ள வருமாட்டான். என்ன செய்ய மாட்டான்? பாவத்தோட சேர்ந்து கிரண்டு கிடந்து உள்ள வரமாட்டான். சந்ததியை உருவாக்க மாட்டான். உருவாக்குறது தேவனுக்கு ஊற்றுவான். அண்ணா ஊற்றினான். அல்லேலூயா. அண்ணா ஊற்றினான். பார்த்து கொண்டிருந்த பாஸ்டருக்கு இது குடிச்சிட்டு வந்து வேசித்தனம் பண்ணதுதான் அது நினைச்சு. இந்த குடியை வந்து நீ மனம் திரும்ப மாட்டியா? இதுதான் கேட்டான். கேட்டான் ஆசாரியன். கேட்டான அவள் சொன்னாள், நான் புத்திரியாய் மகளாய் தேவனின் பிள்ளையாய் மகளாய் எப்பொழுதும் அவள் நடந்து கொள்வாள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என பண்ணுவார்கள். நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து. பிதாவின் இடத்திலிருந்து பிரிந்து போன மனுக்குலமாகிய மனுஷர்களாகிய எங்களை பிதாவோடு மறுபடியும் ஒப்புறமாக்குறதுக்கு இயேசு பிதா சொன்ன ஆலோசனையின் படி இதை செய்தால்தான் இப்படி செய்ய முடியும் என்று சொன்னதை நிமித்தம் நீர் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே நான் போறேன். எனக்கு ஒரு சங்கத்தை உண்டு பண்ண வேண்டும். பிதாவுடைய பெண்டு இந்த பூமியில நிறையாருடைய கர்ப்பத்தில் உருவாக்கி மனுஷனா இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை பாவம் இல்லாத பரிசுத்தர் சுமந்து தீர்த்து பிதாவோடு எங்களுக்கு சமாதானம் பண்ணி வைக்க முடியாத இன்னைக்கு பிதாவே நாங்கள் கூப்பிடுவோம். அப்பா என்று கூப்பிடுற தர்மோதுக்கு ஒரு உரிமை இயேசுவினால் எங்களுக்கு கிடைச்சது சமாதான காரணம். அவருக்கு புள்ளியாக இருக்கிறவன் என்ன செய்வானா? இயேசு எப்படி பிதாவோடு ஜனத்தை ஒப்பிடுவாக தன்னையே ஒப்பு கொடுத்தாலும் அது போல தேவனுடைய ராட்சம் அங்கே கட்டப்படுவதற்கு இயேசு தந்த பரிசுத்தாவி உருவாய் தந்த இந்த ஊழியத்தை கட்டப்படுத்தி சீவனை கூட கொடுத்த இந்த ஒரு மனுஷனுக்காக நீங்க யாராவது உங்களை ஜீவனை கொடுத்த நேரம் எனக்காக உங்களை ஜீவனை கொடுத்தீங்கன்னா சொன்னதான் சொன்ன காரியம் எட்டாவது காரியம் சரி எட்டாவது காரியம் பர்மோ ஒரு அச்சத்துக்காக அல்லது இன்னும் தெளிவா சொல்ல போனா இயேசு கண்டன ஜீவனை எட்டாவது சரியா வாசி பார்க்கலாம். அஞ்சாவது மத்தேயு 5:10 உள்ள வாசிங்க. அதே நீதி என்ன தெரிஞ்சுக்கப்படுகிறது? நீதி நீதி என்னல்லையா? இயேசுதான் நீதி, அவர்தான் சத்தியம், ஜீவன் உள்ளவர். இயேசுவின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகத்துக்கு நேர போயிருவாங்க. தன் ஜீவன் கூட கொடுத்த பயப்பட மாட்டான். அல்லேலூயா. சத்தியத்துக்காக நிற்பார். ஜீவன் போகிறதா இருந்தா வெளிப்படுத்துற விசேஷத்தை வாசிக்கிட்டு இருந்தானே சத்தியத்தின் நிமித்தம் நம்ம தலைகளை வெட்ட கொடுத்தவர்கள். அல்லேலூயா. பவுலர் கேட்டார், நம்ம என்ன பார்த்து தலை வெட்ட கொண்டு போகும்போது எப்படி இருந்தது? அவர் சொன்னாங்க, தலை வெட்ட கொண்டு போக தலையை சரிச்சு வச்சதான் எனக்கு தெரியும். அடுத்த நிமிஷம் பரலோகத்தில் தான் இருந்து சொன்னதாக சொல்லி
நான் விசுவாசிக்கிறேன் நான் உண்மையாயிருக்கேன். அல்லேலூயா. தலை வெட்டப்பட்டதே அப்படி தெரியாது. ஏனென்றா கர்த்தர் எங்களுக்கு அது யுத்தம் பண்ற தெய்வம். உன்னை தொடுக்கிறவன் என் கண்ணின் மணிய தொடர்ந்து இயேசு சொல்லியிருக்கிறான். அல்லேலூயா. சர்வத்தில் துன்பப்படுவார்கள். வேதத்தில் எழுதப்பட்டது தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள் யாவரும் மாமிசத்தில் துன்பப்படுவார்கள், சர்வத்தில் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியா நடக்க விரும்புறீங்களா? விரும்புறோம்னு சொல்லி நீங்களே தேவ பக்தி எதிராக நடக்கலாம். தேவ பக்தியாய் நடக்க விரும்புறீங்க துன்பப்படுவீங்க. ஆனால் சகிக்கிற விளத்தை கற்றுக்கொள்ள ஆமே. ஒன்பதாவது காரியம் இதான் ஒரு சிக்கலான காரியம். நீடிய பொறுமையாக இருப்பாங்க. ஸ்வாட்டிங் என்று சொல்லி துப்புவாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் தேவனை என்ன செய்யணும் கேட்டாவே நீங்கள் செய்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டான். நான் தூக்குவேண்டபடியாக சொல்றேன். அது உங்களுக்கு நான் பேசாமல் உண்டை யோசித்தேன். அவன் தேசம் அவன் துப்புறான் அவன் உரிமை உமையிலே. அதே வேளையில் நாங்கள் இது எத்தனை லட்சக்கணக்கான தமிழர்கள் நோக்கில் இருக்கிறோம். இதை விட எத்தனை லட்சக்கணக்கான புறஜாதி மக்கள் இருக்கிறார்கள். இதில் லட்சக்கணக்கு வேண்டாம். ஒரு 50 வெள்ளக்காரன் வந்து எங்களோட ஊரில் காணி வேண்டி வீடு கட்டி நல்லா இருந்தால் நாங்கள் வீடு போவோம். எரிச்ச புறாம குடித்தவர்கள் இவ்வளவு காரியம் செய்திருக்கோம். அவனே அந்த இடத்தை விட்டு விட்டு போட்டு விற்காமலே விட்டுட்டு போகிறதுக்கு செய்திருக்கோம். பொறுமையாக இருப்பார்கள். பத்தாவது காரியம் பரிசுத்தாவியால் நடத்தப்படுகிற மனுஷனிடத்துல காணப்படுகிற தன்மை அவன் பூமை கூப்பாயிருப்பான். நல்ல டேஸ்டா சமைக்கிறீங்க கூப்பிடாட்டா ஒரு பெரிய ஒன்றுக்கு முதலாவது நல்ல பேர் உனக்கு கிடைக்காது. நல்லா சமைச்சீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்க. நான் கடைசியில சொல்லிச்சுனா இவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு சாப்பாடு டேஸ்டா இல்லையே உடனே சமைச்சதுக்கு அப்படியே முதுகு எதுவும் இல்லாத இறைச்சி துண்டு மாதிரி அப்படியே சிறுவை சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டு எப்ப விட நல்லா இருக்கு சொல்லுன்னு பார்த்துட்டு இது மனுஷன் தன்மை தப்பு இல்லை. கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது நாங்கள் கூடி உப்பாய் இருக்கோம்டா என்ன மற்றவனுடைய பாவத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற உப்பு சுவையாய் மாற்றுகிற அவனுடைய வாழ்க்கையில நாம போக வேணும். என்ன போக வேணும்? நாங்கள் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய வார்த்தையை கொண்டு போக வேணும். தேவனுடைய வார்த்தைகள் அவனை மாற்றும். அப்படி கொண்டு போய் கொடுக்கிறது நாங்க வாழ்க்கையை மாற்றது கற்று. அப்ப நாங்கள் அவனுடைய வாழ்க்கையில போய் சொல்ல வேணும். அவனுக்கு நாங்க சொல்ல வேணும். அப்பா நீ இப்படி இருக்கிற இப்படி இருக்கிற செத்துக்குற நடத்துக்கிற பாவம் நீ செய்யறது பாவம் உன் பாவத்துல செத்துக்குருவான். இயேசு ஒருவர் உண்டு பாவங்களை மன்னிக்கிறவர் உண்டு. நீ பெருசா ஒண்ணு செய்ய நீ இதயத்திலே ஆசையோட வாங்கியோட உன்னுடைய முழு விருப்பத்தோட அவர் நோக்கி கூப்பிடு. நான் பாவிதான் என்றவரே என் பாவத்தை மதி என்று கூப்பிடு. இது போதும். கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு நீ பெருசா ஒண்ணு செய்ய தேவை இல்ல. உன்னுடைய இதயத்துல இயேசுவை நேசிச்சு இயேசுவே என் பாவத்தை மதி என்றவரை நேசிச்சா போதும். ஒத்துக்கொள்ளவன் கோட்ஸுக்கு போனோட வடக்குல முதல்ல என்ன கேட்பாங்க தெரியுமா? நீ குற்றவாளியா சுத்தவாளி அமெரிக்காவுக்கு
இயேசு சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதி மறைந்துறான் பிசாசை குறித்து சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதி மறைந்துறான் அல்லேலூயா அப்ப உலகத்தின் அதிபதி பிசாசே பொல்லாத எல்லா காரியங்களுக்கும் காரணமா இருக்கிற அவனுக்குள்ள கிடக்கிற உலகம் அவ்வளவு இருளுக்குள்ள இருக்கு அந்த இருளுக்குள்ள இருக்கிற மனுஷர்களுக்கு நீங்க வெளிச்சமா இருப்பீங்க என்ன இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்துல வர முடியாது ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில வாசம் பண்ணுகிற அந்த தேவனிடத்துல ஒருவரும் சேரக்கூடாது ஒருவரிடம் ஒருவரும் பார்த்திராதவருமாகி அந்த பரிசுத்த தேவனிடத்துல நீ போக வேணுமா ஒருவரை கொண்டு போகணுமா நாங்க ஒளியா இருக்கணும் அல்லேலூயா நாங்க மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்கணும் எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு நாங்களே எங்களுக்கு வெளிச்சம் இல்லை மத்திய கலந்து வச்சுட்டு ரோச்சனை வச்சுட்டு மத்திய கலந்து போட்டு ஹலோ நாங்க எப்படி இருக்கிறோம் நாங்களே எங்களுக்கு வெளிச்சம் அடிக்கிறது இல்லை நாங்க வெளிச்சம் அடிச்சதான் எங்களோட வெளிச்சம் மக்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் அல்லேலூயா மத்திய கலந்து வச்சுட்டு ஜெபிக்கிறது இல்லை அல்லது குறைவு அல்லது சத்தியத்தை கேட்கலாம் சத்தியத்துல நடக்கிறது இல்ல சத்தியத்தை வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் உணர்ந்து வாசிக்கிறது இல்ல ஆண்டவர் எவ்வளவு ஒழுங்கு எழுதி தந்திருக்காரு ஏற்பாடு ஏற்பாடு உன்னத பாட்டு சங்கீதம் நெறிமுறை அது இது யோகம் சரித்திரங்கள் தீர்க்க தரிசனங்கள் எங்கேயாவது ஓட போட்டிருக்கா இப்படிதான் படிக்கணும் சொல்லி ஆனா ஒரு ஓடர்ல படிக்கிறது எங்களுக்கு அழகு அல்லேலூயா பரலோகத்துல நடக்கிறதுக்கு ஒழுங்குபடுத்தி ஒரு பைபிள் இல்லாத இடம் ஒரு பைபிள் இல்லாத வீடு இருக்குது எங்களை வீட்டு எத்தனை பைபிள் இருக்குது நாங்க உலகத்துக்கு வெளிச்சம் மரக்காலால மூடி வைக்காதீங்க உலகத்துக்கு வெளிச்சம் கொடுங்க நீங்க முதல்ல உங்களுக்கு வெளிச்சம் ஆயிருங்க லோச் லைட்டை வச்சு நீங்க கத்திய கரண்டி கொடுங்க பரிசுத்தாவியாக இல்லாத வாழ்க்கை தான் லோச் லைட் வச்சுக்கண்டு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை பரிசுத்த ஆவியோட வாழுங்க தேவனுடைய ஆவியோட வாழுங்க இருந்தா இயேசு போயிட்டார் அங்க பிதாவிடத்தை போயிட்டார் எங்களுடைய எப்பொழுதும் இருக்கும்படியாத அந்த அன்பை கொஞ்சம் நினைங்க இயேசு பூமியில இருக்கிற போது சீசனோட மாத்திரம்தான் இருந்தார் இலங்கைக்கு வந்தார் ஐயேசு இல்ல இந்தியாவுக்கு வந்தார் ஐயேசு இல்ல இயேசு பூமியில மனுஷனா இருந்த போது எல்லா தேசத்துக்கும் வரல போக முடியல ஃபிளைட் நிலையம் வந்து நீங்க கப்பல்லாம் இருந்திருக்கும் இலங்கைக்கு வரணும்னா ஆறு 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 வருஷம் இருக்கும் பத்து வருஷம் கூட தெரியாது இயேசுக்கு பூமியில தேவனால கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஆயுசு நாட்டு 33 வருஷம் வளர்த்து எந்த நாட்டுக்கு போகுது எங்க போகுது அதனாலதான் நான் அன்பு சொன்னேன் சூழ்நிலைய கொஞ்சம் இந்த கப்பல்கள் கடலில் போற போது கரை தெரிகிறதுக்காக ஒவ்வொரு நாடுகளிலும் மூலைகளிலும் இப்ப இந்த இலங்கை எடுத்தீங்கன்னு சொன்னா பத்து துறையில கோரி லைட் லைட் ஹவுஸ் சொல்லுவாங்க சரியா பெரிய உயரமா ஒரு லைட் கட்டி மேலே ஒரு லைட்டை வச்சிருப்பாங்க அது சூரிய வெளிச்சம் இல்லாத நேரத்துல பத்து பத்தி ரெண்டு பொருட்காய் பொருட்காய் எரியும் நிற்கும்
சத்தியமும் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையும் இருதயத்துக்குள்ள அவர் எழுதியிருக்கிறபடியாக போதையாக உங்களுக்கு சொல்லித்தரபடி அவசியம் இல்லை. கர்த்தருடைய சத்தியம்
சாத்தியமே நடக்க வேண்டும் நடக்கிறது விட முடியும் ஹல்லேலூயா இல்லையா கண்டுகொண்டு இல்லை தாங்கச்சு கடைசி அதுக்கு மேலே இதுக்கு மேலே ஏதோ ஒன்றில் விட வேண்டிய உத்தம இந்தியத்தோட தேவனை தேடுங்க உத்தம இந்தியத்தோட கத்திரத்தை வாங்கல ஆனந்தனைக்கு வேறு நாள் துடிப்பிருக்கும் இது என்ன ஏசப்பா நேற்று முந்தனாலே தெரிய 12 மணி 11 மணி ஆனால் முடிஞ்ச விலையில பிரியாசப்படுங்க ஒத்துழை பிரியாசப்படுங்க ஓய்வு நாள் தோணுது ஓய்வு நாளையில கத்தருடைய மனவாட்சி நாளில் உனக்கு இஷ்டமாக செய்யாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்க பன்னெண்டு மணி ஞாபகம்னா எத்தனை பேர் வாங்க இங்கே ஜோகம் பண்ண சரி ஓய்வு நாள் வந்து இன்னைக்கு லேட்டாக போச்சு ஆண்டவர் நான் முதல்ல ஒரு சின்ன ஜோகம் பண்ண வந்தேன் இரவு 12 மணி ஆயிடுது ஓய்வு நாள் ஸ்டார்ட் பண்ணிடுது எல்லாருமே சேர்ந்து ஜெபி நான் தான் வீட்டில் இருக்கிறீங்களா தனியாக இருக்கிறீங்க டிவியை போட்டு பார்த்துட்டு என்னமாதிரி சின்னவன் சொல்றேன் கிட்டதான் 6 மணித்தான் பாவிச்சிருக்காரு அவருக்கு பார்த்தா 6 மணித்தேரமாய் தான் அவர் சொல்றது சரி ஆனா எனக்கு வேலை முழுவதும் தெளிவா இருக்கிறது அதெல்லாம் மனக்கெடுக்க முடியாது ஒரு நாள் வருது இப்படியா இதை இதோட மோசமான நாள் இப்பவே சீர்படுத்துங்க மொபைல்டுக்கு வைங்க கதிர்க்கு சோத்திரம் இப்ப கொஞ்சம் காலமா என்னுடைய மொபைல்டுக்கு சைலன்ஸ் தான் இருக்கு 6 மணிக்கு பார்த்தா தான் எடுப்பது ஒரே மாதிரி இப்படி எடுக்கிறது இன்னைக்கு கூட வாடிக்க காலம் பக்கத்தில் வந்தோங்கன்னு நினைச்சீங்க என்ன நான் பார்க்கவே தெரியும் சத்தமே கேட்கிறேன் இது திடீர்னா பார்த்த கத்திரிக்கு சொல்றேன் ஏற்ற வேலையிலே ஏற்ற காலையை யோசிச்சு கத்திரிக்கு விவசாயிப்பான் ஆமே கொஞ்சம் கிட கட்டும் பேசாம தள்ளிவிங்க இது எனக்கும் தேவனுக்கும் இடையில வராதபடி பார்த்து கொள்ளுங்க இதுதான் வேற நாளைக்கு வேணும் சொன்னா யூடியூப்ல ஏறாங்க ஃபேஸ்புக்ல தான் நிறைய இருக்குது பிள்ளைங்க ஒரு ஒரு தாய் நான் பார்த்தேன் ஒரு தாய் கதையில இருந்து கண்டு தன்னை கால நெத்துல வச்சுட்டு பிள்ளையை தன்னை காலில் இருத்தி சீரியாலே அந்த பிள்ளைங்க நெஞ்சில கட்டி தன்னை காலோட சேர்த்து கட்டி போட்டு அவட்டையும் இதுக்கு மேல பெருமாண்டியில் இந்தியாவில் காலமே 6 மணியில இருந்து 20 மணி மட்டும் பாசிட்டிவ் செய்யலாம்
நீங்க சொல்றீங்களோ நாங்க பண்ண கூடாது போனாலே 45 நிமிஷம் 40 நிமிஷத்துல இன்டர் அப்ப பர்லோகத்துல இரவு பகல எப்படி போயிருக்கீங்க ஹலோ பர்லோகத்துல இரவு பகல பள்ளி கொடுக்குற படி இல்லை கொஞ்ச நேரம் பவுசர் 10 நிமிஷம் பவுசர் மாத் பவுசர் 40 நிமிஷம் வீட்டை வந்து தோண்டணும் குளிருக்குள்ள கொஞ்ச நேரம் என்ன வருது அப்ப பர்லோகத்துல இருதயம் தேவனோட உறுதியா இருந்தா உங்களோட சரீரத்தை நீங்க அட்டக்கி ஆக முடியும் எனக்கு கஷ்டம் இருக்கிறது Thank you.
Singasanathil, meethir paar, devan kesil, kisil.
நியாயம் செய்து முடித்தார். ஆமென். God bless you. என் தேவன், என் ஆண்டவர் உன்னை அல்லவக்கதையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தத்தில் நிலைச்சிருந்த பரிசுத்தத்தில் பெருக பரலோக ராஜ்யத்துக்குள்ள உங்களோட சேர்த்து அநேகர் இயேசுவின் நாமத்தில் இயேசப்பா கூட்டிகள் போகும்படி கிரியை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஆமென். God bless you. ஆமென்.